أما مدرسة عالم كرمانك أستاذ ريزا إمام مدرسة إخوان المسلمين هو رضوى عالم مدرسة عالم كرمانك هذا هو وذلك أنبول عليك إن شاء الله أستاذ بسم الله الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنة عرشه وزاد كرمه اللهم ثناء عليك أنت كما أثنيت على نفسك فلك الحمد بعد الرضا ولك الحمد إذا رضيت أنا دائما أبدا يا رب العالمين اللهم لك الحمد كله ولك الشكر كله اللهم لك الحمد حتى ترضى ولك الحمد إذا الحمد بعد الرضا اللهم لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد اللهم صل على سيدنا حبيبنا شفيعنا مولانا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالم إنك حميد مجيد اللهم اغفر لنا وتقبل منا واعف عنا برحمتك يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام يا الله نمهاكر فيولا إجمان يا الله نمهاكر فيولا رب العالمين يا الله نمهاكر فيولا رب العالمين يا الله الله ركمانونه இது உன்னுடைய الله நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனித மாதத்திலே யா அல்லாஹ் இந்த கண்ணியம் பொருந்தி ஒரு மஜ்லிஸை ரூம் யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செஞ்சு கோயில் சிறந்த முறையில் நடாத்தி தந்திரு ரஹ்மானே இதனை கொண்டு பல பேர் யா பிரயோஜனம் அடைவதற்கு நீ கிருபை செஞ்சிரியா அல்லாஹ் இதனை கொண்டு எத்தனையோ பேருடைய கயிறுகளுக்கு நலவுகளுக்கு காரணமாக்கி வச்சிரியா அல்லாஹ் எங்களுடைய குறுகிய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய கபூர் செஞ்சு கோயா அல்லாஹ் அன்னாருடைய இல்முலையும் வாழ்க்கையிலையும் அறிவையும் ஆற்றலையும் பறக்க செஞ்சிரியா அல்லாஹ் அன்னாருடைய குடும்பத்திலேயும் குழந்தைகளையும் மனைவி மக்களையும் பறக்க செஞ்சிரியா அல்லாஹ் அன்னாருக்கும் அன்னாருடைய அனைத்து பேருக்கும் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ் இந்த மஜ்லிஸினுடைய தனிப்பெரும் கிருப்பையை கொண்டு ஏற்று கபூல் செஞ்சு கோயா அல்லாஹ் இதிலே கலந்து கொள்ளக்கூடிய அனைவர்களுக்கும் எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் கொடுத்திரியா அல்லாஹ் எம்எல்ஆரையும் கபூல் செஞ்சு கோயா அல்லாஹ் கடைசி வரையில் இருந்து நல்ல முறை இதனை கொண்டு பிரயோஜனம் அடையக்கூடிய சீதேவிகளாக ஆக்கி வச்சிரியா அல்லாஹ் அல்லாஹும் தகப்பல் மின்னா வருதி அண்ணா அல்லாஹும் ஜஅல் ஜம்அனா ஹாதா ஜம்அன் முபாரக வஜஅல் தஃபர்ருகனா மின் பஅதிஹி தஃபர்ருகன் முபாரகன் மஅசூமா வலா தஜஅல் ஃபீனா வலா மஅனா வலா மின்னா ஷகியன் வலா மர்ஹூமா ரப்பனா ஆதினா ஃபி துன்யா ஹஸனத வஃபில் ஆஹிரத்தி حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا وصلي على النبي الأمي وعلى آله وصحبه وسلم آمين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين آمين يا رب العالمين جزاك الله خيرا أستاذ إن شاء الله أستاذ حبيب محمد مدرسة الجروب الثالث إن شاء الله هو الكريم وارده البيسر كان برالي كريم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين غنيت كريه مدرسة إخوان المسلمين ودية نرواح كل ورپنا رغلي ننبو سغودر مولانا عالم ورغلي ننبو مرمحن زمير ورغلي மதரசா இஹ்வான் முஸ்லிமீனுடைய தலைவர் ரஃபீக் ஹஜார் அவர்களே மற்றும் மதரசாவுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர்களே பெரியோர்களே தாய்மார்களே மதரசா இஹ்வான் முஸ்லிமீன் மிக சிறப்பான முறையிலே அல்லாஹ்வுடைய தீனை இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் சிறப்பாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே வாரந்தோறும் ரிக்கர் மஜ்லிஸை நடத்தி பல மக்களுடைய உள்ளங்களை அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி இந்த கோவிட் நேரத்திலே எல்லா மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பையும் ஒரு நிம்மதியையும் நம்முடைய மதரசாவின் மூலமாக பல மஜ்லிஸ்களை நாம் செய்து சிறப்பித்து வருகிறோம். அந்த வகையிலே மதரசாவினுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மாதமும் முதலாவது நம்முடைய
மதரசா சார்பிலே ஒரு அழகான ஒரு சராமா மஜ்லிஸ் நாம் ஏற்பாடு செய்வோம். இந்த பெண்டமிக் காலகட்டத்தில் அதை செய்ய முடியாத காரணத்தினால் நாம் ஆன்லைன் மூலமாக இந்த மஜ்லிஸை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஹ்வான் முஸ்லிமீனுடைய இந்த செயல்பாடுகளை அல்லாஹ் அங்கீகரித்து அதற்காக யாரெல்லாம் உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பெருமக்களுக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய தனிப்பட்ட கருணையை வழங்கி அருள்புரிவானாக என்று இந்த நேரத்திலே துவா செய்வதோடு, இன்றைய தினம் சம்புத்தான் மௌலிது ரசூல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தின விழாவாக இந்த மதரசாவில் இன்று நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இதனுடைய சிறப்பு பேச்சாளராக மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் உமர் ரிஸ்வான் ஃபாசில் ஜமாலி ஆலிம் பிறந்தகை அவர்கள் இதிலே சிறப்பாக உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மகாபெரும் கிருபையால் ஹசரத் அவர்களுடைய சிறப்பான உரையை நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை தெரிந்து நாமும் அதன் பிரகாரம் நடப்பதற்கு அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக என்ற நேரத்தில் துவா செய்து, மரியாதைக்குரிய பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் மௌலானா உமர் ரிஸ்வான் ஃபாசில் ஜமாலி ஆலிம் அவர்களை அன்போடு இந்த மதரசா இஹ்வான் முஸ்லிமின் சார்பாக உரை நிகழ்த்துவதற்கு நான் அழைக்கிறேன். ஹசரத் அவர்களுடைய உரை சிறப்பாக அமைவதற்கு நாம் எல்லோரும் துவா செய்வோம். அதோடு ஹசரத் அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது தயவு செய்து எல்லோரும் தங்களுடைய மைக்கை ஆஃப் பண்ணி வைத்து விடுங்கள். இடையிலே கலைச்சல் இல்லாமல் தெளிவாக அவருடைய பயானை கேட்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாவல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அமலை அங்கீகரித்து கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான ஷஃபாத்துக்குரிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. இந்த நேரத்தில் துவா செய்து மௌலானா அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது விளங்குதா? அல்ஹம்துலில்லாஹி الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقائد بحكم نيابة عن حكمكم جنية تركم بهند மரியாதைக்கு முறைய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மலேசியாவிலிருந்து பாசத்திற்குரிய பெருமக்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்கக்கூடிய பினாங்கில் இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மௌலிதர் ரசூல் கமிட்டி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த உன்னதமான மஜ்லிஸை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தியிருக்கக்கூடிய என் பாசத்திற்குரிய நண்பர் ஜமீர் ஹாஜியார் அவர்களே, பினாங்கில் பல்வேறு தலங்களிலும் தன் சேவைகளை விரிவுபடுத்தி மிகுந்த மரியாதையோடும் மாண்போடும்
தன்னுடைய அகால சேவைகளை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய அருள் நிறைந்த எங்களது உஸ்தாத் மௌலானா ஹபீப் ஆலின் மன்பஈ அவர்களே, இந்த சீரிய நிகழ்வில் பங்கு பெறுவதன் மூலமாக உள்ளங்கள் எல்லாம் மஹப்பத்தால் தோய்ந்திருக்கக்கூடிய அருள் நிறைந்த ஆஷிக்கின்களே, முஹிப்பின்களே, அல்லாஹுவின் மீதும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் காதல் கொண்ட கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பிறந்த மாதமான அவர்களுடைய உயரிய உதிய தினத்தை உள்வாங்கியிருக்கிற இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய நிறைவு பகுதியில் உங்களுக்கிடையில் இந்த நிகழ்வின் மூலமாக பங்கு பெற்று சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அருளுக்குரிய நபியான அஹமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவு கடந்த நேசத்தை நாம் வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ் அவனது அருள்மறையில் நமக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளை. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். உயிரை விட உயர்ந்தவர்களாக அவர்களை அடையாளப்படுத்துவது பல்வேறு வியாக்கியானங்களுக்கும் விளக்கங்களுக்கும் உட்படுகிற இந்த ஆயத்து அதேவேளையில் எந்த ஒன்றுக்கும் முன்னுரிமை கொடுக்காமல் எப்படி ஒரு உயர்தர பொருளை நாம் கையில் வைத்திருக்கிறோம், அந்த உயர்தர பொருள் நாம் பாதுகாக்க வேண்டிய பொருள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள் நம் கரத்தில் இருக்க இப்பொழுது திடீரென்று இடறுதல் ஏற்படுகிறது. சற்றண்டு இரடி இடறி ஒருவர் கீழே விழப்போகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி அந்த நிலை வருகிற பொழுது தலையில் அடித்து பலமான காயங்கள் ஏற்பட்டு பாதிப்பு அதிகமாகி உயிர் போகிற சூழல் வந்து விடக்கூடாது என்பதையெல்லாம் ஏற்கனவே நமது புலன்கள் உள்வாங்கி வைத்திருப்பதால் சற்றென்று கீழே விழுகிற பொழுது கரத்தில் இருப்பது உயர்தர பொருள்தான், கண்ணிய பொருள்தான் என்று தெரிந்தும் கூட அவர் அதற்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டார். அது கீழே விழுந்து உடையும், அது ஏதாவது ஒரு பாதிப்பை சந்திக்கும் என்றாலும் அதைவிட மேலாக மதிக்கிற உயிரை தான் காப்பாற்றுவார் இல்லையா. யாராவது அந்த உயிர்தர பொருள் கீழே விழுந்து உடைந்த பின்பு அருகில் உள்ளவர் யாராவது இவரே கூட சற்று கை சேதப்பட்ட ஆகா உயரிய பொருள் உடைந்து விட்டதே என்று சொன்னால் இவரை கேட்கக்கூடியவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், எப்படி தெரியுமா, போனா போகுது, நல்ல வேலை அது மட்டும்தான் போச்சு, உங்க உயிர் பொழைச்சிருச்சு, ரொம்ப பெரிய சந்தோஷம், உயிர் இருந்தா எதையும் வாங்கிக்கலாங்க, உயிர் போனா எதையாச்சும் வாங்க முடியுமா என்று கேட்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உயிரை விடவும் மேலானவர்கள் என்று இறைவன் அறிமுகப்படுத்துகிற பொழுது எப்படி இந்த புலன்கள் வேலை செய்யாமல் உயிரை பாதுகாக்குமோ அதே மாதிரி நம் உயிர் எந்த நிலைக்கு ஆனாலும் சரி அதைவிட அதை புலன்படுத்தாமல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னுரிமை கொடுக்க, இதுதான் இறைவன் நமக்கு இடுகிற கட்டளை. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் நமது சிந்தனை
கைகளை உள்ளே போட்டு விடக்கூடாது. நமது உயிர் அது கூட அப்புறம்தான். பெருமானாரின் கட்டளையும் அவர்களும் தான் நமக்கு அதை விட உயர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருள் நிறைந்த பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்களை சஹாபிகளான பெருமக்கள் உயிரை விட எப்படி மதித்தார்கள் நாம் பார்க்கிறோம். மன் தவாலா ரஃபாஹுல்லா, யார் ஒருவர் பணிந்தாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துவான். மிக உயர்ந்த இடத்திற்கு சென்ற பெருமக்களை நாம் பார்க்கிறோம். சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஏனைய நபிமார்கள் என்றால், எல்லா நபிமார்களுக்கும் பின்பு அதற்கு அடுத்த தரத்தில் இருப்பவர்கள் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்பதை அறிஞர் குலங்கள் அனைவர்களும் ஏகோபித்து ஒத்துக்கொள்வார்கள். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். அவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்த சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிந்தால் உயர்வு கிடைக்கும் என்றார்கள் இல்லையா? அது பிரகாரம் தானும் நடந்து காட்டினார்கள் இல்லையா? சைதுனா பக்ருல் முஸ்லிமி ரஹிமஹுல்லா அவர்கள், சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ஒரு தகவல் தருவார்கள். மா சபகஹும் அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முன்னேற முந்தல்ல பிகசீரி சலாத்தின் வலா சியாமின், அதிகமான நோம்பின் காரணத்தினால, அதிகமான தொழுகையின் காரணத்தினால இறை சமூகத்தை நெருங்கியது, மிகப்பெரிய அந்தஸ்தருக்கு சென்றது, அனைவர்களையும் விட தனித்துவமான ஒரு மரியாதையை அனைவர்களிடத்திலும் அடைந்தது, இது எல்லாமே அதிகமான தொழுகை, அதிகமான நோன்பு, இதனால் அவர்களுக்கு கிடைக்கவில்லை, பெறவில்லை. ஒரு வசனாலதான் இது அவர்களுடைய உள்ளத்தை சற்று தாழ்வாக கருதி கொள்வார்கள். அவர்களை விட அனைவர்களையும் உயர்ந்தவர்களாக கருதி கொள்வார்கள். எம்பெருமானார் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், பணிந்தால் உயர்வு கிடைக்கும் என்று. ஆக உயரிய இடத்தில் இருக்கிற அவர்கள் முடிவு செய்கிறார்கள், என்னை விட மற்றவர்கள் தான் உயர்ந்தவர்கள், நான் அனைவர்களையும் விட சற்று தாழ்ந்தவன் தான் என்று செய்கிற முடிவு இருக்கிறது இல்லையா? இது தன்னை யார் பெருசாக நினைக்காம, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாரு பெருசா நினைப்பாங்களோ அவங்களால் மாத்திரமே இதை கொள்ள முடியும். அவர்கள் உள்ளத்தில் மாத்திரமே இது செரிக்கும். என்ன, அவங்க பிடிக்காத நோன்பு கிடையாது, அவங்க நோக்க தொழாத தொழுகை கிடையாது, அபூபக்கர் சித்தீக் நாயகம் செய்யாத தர்மம் கிடையாது. யார் இவர்களுக்கு இந்த தோட்டத்தின் மரத்தை வாங்கி கொடுப்பார் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிற பொழுதெல்லாம் போட்டி போட்டு கொண்டு வருந்து கொடுக்கக்கூடியவர்களில் சைதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமக்கள் எல்லாம் முன் வரிசையில் நிற்பார்கள். சைதுனா பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யார் விடுதலை வாங்கி கொடுப்பார் அவர்களுக்கு என்று பெருமானார் கேட்ட பொழுது, எவ்வளவு விலை கொடுத்தாவது விலையை துச்சமாக மதித்து என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உள்ளத்தில் நான் ஆனந்தத்தை பார்க்க வேண்டும் என்று உமையாவிடமிருந்து வாங்கி கொடுத்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவ்வளவு தியாகம் செஞ்சாலும், அவ்வளவு செலவு செஞ்சாலும், அவ்வளவு இபாதத் செஞ்சாலும், ஆனால் தன்னை சற்று தாழ்வாக கருதி கொள்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய மனப்பான்மை வேண்டும்! என் பெருமானாரின் சொல்லின் மீது அவர்களுக்கு இருந்த அளப்பெரிய அன்புதான் எவ்வளவு! அந்த வரிசை நிறைந்த காதலர்களை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஒரு சொல்லுக்கு கொடுக்கிற மரியாதையை பார்க்கிறோம். அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா இருக்கிறார்களே, மிகப்பெரிய மார்க்க விருப்பினர், ஹதீஸ் துறையின் மிக சிறந்த மேதை. அந்த வாக்கியம் பொருந்திய பெருமகனார் அவர்கள் தன்னுடைய
சச்சா இடத்தில் சொல்கிறார்கள், எமனாகி ஒரு நாள் அவங்க வந்து அவருடைய சச்சா அவங்க சொல்றாங்க, எபனாசி ஐயன் ஹாதல் ரம், என்ன நீங்க ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் கேட்கிறாங்க. பொதுவாக கவலை என்றால் எப்பொழுது வரும், சில இழப்புகள் ஏற்பட்டால் தான் கவலை வரும். பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் அல்லது உடல் ரீதியான பலம் அதை இழந்தால், தான் பெற்றிருக்கக்கூடிய உயர்வுக்கு இழுக்கு அதாவது கொஞ்சம் கண்ணிய குறைவு அது ஏற்பட்டால் மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு ஆளும் கவலைப்படுவார். என்ன கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் குனிஞ்சிருந்த அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அப்படி தலையை உயர்த்தினாங்க, உயர்த்திட்டாங்க. சச்சா தூபா லிமன் அஹ்மல் அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல விக்ரா, யாரின் புகழை அல்லாஹு மறைத்து வைக்கிறானோ அவர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்களுடைய கவலை எதுல இருந்திருக்கு அப்படின்னா, ரொம்ப அவங்கள பத்தி மக்கள் புகழ்றாங்களேன்ட்டு. அந்த புகழுக்கு அருகதையாளர்தான் அவர்கள், எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல. எல்லா தகுதியும் திராணியும் தெம்பும் அவர்களிடத்தில் இருந்தது. மார்க்கத்தில் அவர்கள் ஆற்றிய சேவைக்கு கிடைத்த புகழ் எல்லாம் மிக பெரிதும் அல்ல. அவ்வளவு சேவையாற்றிய பெருமகனார் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தன்னை குறித்து மக்கள் புகழ்கிறார்களே என்று அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் அவங்க சொல்றாங்க, அவங்க கிட்ட சைதுன அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களிடம் சைதுன அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, கொஞ்சம் புகழ்களை குறைச்சிக்கிறனும், ரொம்ப நீங்க புகழக்கூடாது என்ன, ஏன்னா நான் ரொம்ப வந்து அதுல பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாங்க. இந்த மதீனாவில் நான் இருக்க வேண்டுமா என்று யோசிக்கிறேன், ஏன்னா ரொம்ப என்ன புகழ்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கவலையோடு அவர்கள் சொன்னார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, செய்தனா மறுவதி ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஒரு நாள் நான் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுக்கிட்ட நான் போனேன். என்னை பார்த்ததோடு அவர்கள் அல்லாஹும்ம சல்லீம் அல்லாஹும்ம சல்லீம் அப்படின்னு துவா செஞ்சுட்டு இருக்கிறார். யாரெல்லாம் என்னை இடேற்றப்படுத்து இடேற்றப்படுத்துன்னு சொல்லி என்னான்னு காரணம் கேட்கும் பொழுது, மக்களிடத்தில் அடையாளம் இல்லாமல் அடங்கி இருப்பதை நான் ஆசை கொள்கிறேன், அவர்கள்தான் இறை சன்னதியில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னா. அங்கேக்குரிய பெருமக்களே, நாமெல்லாம் எவ்வளவு இந்த ஹதீஸுக்கு கவனம், இந்த ஹதீஸில் கவனம் செலுத்தி இருக்கிறோம் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உள்ளம் என்பது கொடிய விஷத்தன்மையோடு கூடிய நிலைக்கு அதை மாற்றுவது பெருமை. அதை விட்டும் பெருமக்கள் எம் பெருமானார் இந்த மொழியை கொண்டு எவ்வளவு பாதுகாக்க வேண்டும் என்று போராடி இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். அருள் நிறைந்த அன்னலாரின் ஆஷிக்கின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இன்னொரு மொழியை நாம் பார்க்கிறோம். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கண்மணி நாயகத்தினுடைய விரலிலிருந்து ஒரு முறை இரத்தம் வெளிவருகிறது. அந்த இரத்தத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகதுடைய இத்தக்களம் என்று நினைக்கிறேன், அந்த முகதுடைய இத்தக்களத்தில் என் பெருமானாரின் விரலில் சின்னதாக இரத்தம் வெளியேறுகிறது. மான்சி இல்லா இஸ்பின் தமீதி وَفِي سَبِيلِ اللَّهِ إِلَّا قِيْتِ என்று அந்த இரத்தத்தை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், நீ இறை பாதையில் சந்தித்த அதன் மூலமாகத்தான் இரத்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாய், புரிந்து கொள் என்று இந்த இரத்தம் வெளியானதை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார், என் பெருமானாரின் பொன் மேனியிலிருந்து வருகிற ஒரு இரத்தம் சாதாரண ஒன்றல்ல. இந்த சமுதாயம்
அது லேசாக சொட்டு கீழே விழுந்து என் பெருமானாரின் மனம் சங்கடப்படுமேயானால் சமுதாயம் அழிந்து போயிடும். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் அருள் நிறைந்த சஹாபிகள் காட்டிய அக்கறை அலாதி தனி. சரி, இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல்ல ரத்த வரல் இந்த வார்த்தையை சொல்றாங்க, சஹாபிகள் உள்வாங்குவார்கள் ஒவ்வொன்றையும். ஆகா, இறை பாதையில் வெளியான ரத்தம் என்பது இவ்வளவு புனிதமானதா? என் பெருமானார் அவ்வளவு புனிதமாக சொல்லி காட்டிய வார்த்தை இல்லையா? எப்படி சொல்லாமல் இருப்பார்கள்? குர்ஆனின் குணமாக தன் குணத்தை ஆக்கி கொண்டவர்கள் அல்ல, குர்ஆனின் குணமாக தன் அத்தனையுமாக அமைத்து கொண்டவர்கள். பிராக்டிக்கல் தியரி என்ற அடிப்படையில் தியரியாக குர்ஆன் இருக்கிறது என்றால் பிராக்டிக்கல் லைஃபாக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்பார்கள் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ ஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்னலஹுமுல் ஜன்னாங்கிறான்ல, என் பெருமானாருக்கு தானே சொர்க்கம் அவர்களுக்காக உள்ளது தானே. என் பெருமானார் தானே மோமின்களில் ஆக உயர்ந்தவர்கள். ஆன்மாவும் அத்தனையும் அல்லாஹுவிடத்தில் அர்ப்பணிப்பதில் அவர்களுக்கு நிகர் யாராவது இருக்க முடியுமா? இவ்வளவு தூரம் அர்ப்பணிப்பில் ஈடுபட்ட அன்னலாரினுடைய வாரிசுகளான அருள் நிறைந்த சஹாபிகளின் நிலைகளை நாம் பார்க்கிறோம். உஹதுடைய அதே யுத்த களத்தில் அப்துல்லாஹிபின் ஜஹஷர் ரலியல்லாஹு அன்ஹு, சைதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னலார் வார்த்தெடுத்த அருள் நிறைந்த செல்வங்கள் அவர்கள், தீனினுடைய மகரந்த மாணிக்கங்கள் அவர்கள், இருவர்களும் போர்க்களத்தில் அந்த நிகழ்விற்கு முன்பாக பிரார்த்தனை செய்கிறார்கள். நாம் துஆ செய்வோமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்ட உடனே, ஆமா துஆ செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு. நாங்க உடனே ஒரு தனியாக ஒதுங்கினோம், துஆ செஞ்சோம், நாளைக்கு நடக்கிற போரில், இப்ப நடக்க போற போரில் நாங்க பங்கெடுக்கணும். அப்படி பங்கெடுக்கும் பொழுது என்னை சந்திக்கிற ஆள் யாரா இருக்குன்னு தெரியுமா? சஅத் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு யாரா இருக்குன்னு தெரியுமா? அசாத்திய பலமுடையவனா இருக்கு, மிகப்பெரிய வீரனா இருக்கணும், போராட்ட குணமுடையவனா இருக்கணும். நான் அவனை சாய்க்க போவ, அவன் என்ன சாய்க்க வர, இப்படி மாறி மாறி தரமான ஒரு எதிரியாக என்னிடத்தில் வர வேண்டும், அதற்கு பின்பு நான் அவனை சாய்த்து விட வேண்டும், அவன் பொருள்கள் எல்லாம் எனக்கு உடமையாக வேண்டும் இப்படின்னு சொன்னவன்னே அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு ஆமீன் அப்படின்றான். உடனே அடுத்து யாரு கேட்கணும்? அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கணுமா இல்லையா? அவங்க துவா கேட்டாங்க, எல்லாம் நாளைக்கு சந்திப்போம், அடுத்து சந்திக்கிற போர்ல எப்படி ஆள் மாட்டணும் தெரியுமா? கடும் போராளி மாட்டம், சாதாரண போராளி அல்ல, எல்லா நிலைகளிலேயும் என்னை விட மிக பலம் வாய்ந்தவனா இருக்கணும், நான் அவனை கடும் போராட்டம், என்ன அவன் சாய்க்க பார்க்க நான் அவனை சாய்க்க பார்க்க, அந்த போர்க்களத்துல வந்து அந்த போராட்டம் நீடிக்கணும், முடிவு எப்படி அமையணும் தெரியுமா? அவன் என்னை சாய்த்து விட வேண்டும், என் மீது அவன் ஏறி என்னை குத்த வேண்டும், என்னை அவன் சகிதாக்க வேண்டும், அதற்கு பின்பு அவன் என்னுடைய காது என்னுடைய மூக்குகளை அறுக்க வேண்டும், அதையெல்லாம் கயிற்றில் கட்டி தொங்கவிட வேண்டும், நாளை மறுமையில் நான் இதே நிலையில் உன்னை வந்து சந்திக்க வேண்டும். அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு, நீ கேட்கணும் என்கிட்ட, அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் ஃபீம ஜுதியா அன்ஃபுக்கு வஉதுனுக், உங்கள் மூக்கு காதுகள் என்ன ஆனது என்று கேட்க வேண்டும். அந்த நாளில் நான் சொல்ல வேண்டும், உன் பாதையிலையும் உன் தூதரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாதையிலையும் நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த நாளில் அகில மாந்தர்கள் எல்லாம் குழுமி நிற்கிற வேளையில் என்னை பார்த்து நீ சொல்ல வேண்டும், சதக்கத்தை நீங்க உண்மை சொன்னீங்கன்னு சொல்ல. எவ்வளவு இதான வார்த்தை, நடுங்கி போகிறார்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. லக்கத் கானத் தஅவத் அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் கைரன் மின் தஅவத்தி
என் துஆவை விட மிகச்சிறந்த துஆவ அப்துல்லாஹி இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு கேட்டாங்கறேன்னு சொல்லி கடைசியாக போர்க்களம் மறுநாள் நடந்தது முடிந்தது தேடி பார்த்தேன். ஆம், ஒரு கயிற்றில் மூக்கும் காதும் கட்டி மரத்தில் தொங்க விடப்பட்டிருந்தது. அதற்கு கீழால் என் அருள் நிறைந்த தோழர் இருவர்களும் பிரார்த்தனை செய்கிற பொழுது எனக்கு ஆமீன் சொன்ன தோழர் அந்த இடத்தில் மூக்கும் காதுகளும் அறுபட்டு அங்கே ஷஹீதாக இருந்தார்கள் என்ற தகவலை சைதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் என்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை நீங்கள் இறைவனுக்காக அர்ப்பணியுங்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு கொடுத்த ஆழமான பிடி எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். உயிரெல்லாம் அதற்கு பின்னாடித்தான். அல்லாஹ் ரசூல் விரும்பிட்டாங்களா, முடிஞ்சு போச்சு. அவர்களுடைய உயிர்களுக்கு எந்த அடையாளமும் அவர்கள் கொடுக்கவே இல்லை. எம்பெருமானாரின் வார்த்தைகளுக்குத்தான் அடையாளம் இருக்க வேண்டும் என்பதில் மிகுந்த கவனத்தை ஆழமோடு செலுத்தியவர்கள் அருள் நிறைந்த அன்னலாரின் மஹப்பத்தை பெற்ற ஆசிக்கின்றன அந்த சரித்திர புருஷர்கள். தங்கைக்குரிய பெருமக்களே, நாம் எல்லாம் யோசிக்கிறோம் இன்றைய காலத்தில் எம்பெருமானாரினுடைய மொழிக்கு அந்த சுன்னத்துகளுக்கு நாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோம் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளம் இறுகுமதியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள். உள்ள இறுகுதலுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யஃஷா வ மின் நஃப்சின் லா தஷ்பா வ மின் தஅவத்தின் லா யஸ்தஜாபு லஹா. அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த இடத்தில் ஹுஷு இல்லாத உள்ளத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பார்கள். அன்னலார் நம்மிடத்தில் அறிவுரையும் கூறுவார்கள், லா துக்ஸிருல் கலாம பிகைரி திக்ரில்லா, அல்லாஹுவுடைய திக்ரி இல்லாத அதிகமான பேச்சுக்களை நீங்கள் பேசாதீர்கள். ஃபைன கஸ்ரத்தல் கலாமி பிகைரி திக்ரில்லாஹி, அல்லாஹுடைய நினைவற்ற அதிகமான பேச்சு வெற்று பேச்சு இருக்கிறது. கஸ்துவத்துல்லில் குலூப், உள்ளத்திற்கு அது இருகுதலை உருவாக்கிவிடும். அபஅதல் குலூபி மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உள்ளத்தால் தூரமானவன் யார் தெரியுமா? அல் கல்புல் காசி, இறுகிய உள்ளமுடையவன் என்றார்கள். லீனாக இருக்க வேண்டும் உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளத்தை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளமெல்லாம் இலகியவர்களாகத்தான் இருந்தார்கள். பபிம ரஹ்மத்தின் மீனல்லாஹி லின்சலஹும் என்று அல்லாஹு சொல்கிற அளவுக்கு அவர்களுடைய உள்ளம் அவ்வளவு லீனாக இருந்தது. அல்லாஹுடைய அருளை கொண்டு தாங்கள் எவ்வளவு நளினமாக நடந்து கொள்கிறீர்கள். ஒலவு கொண்ட பல்லன் ரலீதல் கல்வி, நீங்கள் மாத்திரம் இறுகிய கடுகான உள்ளதாம் உள்ளமாக இருந்திருப்பீர்களே ஆனால் லன் பல்லூமின் ஹவுலி, உங்க பக்கம் அந்த சமுதாயம் திரும்பியே இருக்காதுன்னு அல்லாஹு சொல்லுவான். எவ்வளவு இரக்க குணமாக பெருமானார் இருந்தார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் இறை நினைவிலேயே தன்னை அகப்படுத்தி கொண்டதுதான் அந்த வாழ்வு நெறியை காட்டியதால், வெளியுலக வாழ்வை விட்டும் தன்னை அப்புறப்படுத்தி இறை நினைவோடு தன்னை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எத்தனை ஆசிக்கான பெருமக்கள் மக்கள் தொடர்புகளை எல்லாம் துண்டித்து மன்னவன் தொடர்போடு கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார்கள் தெரியுமா? எம்பெருமானாரின் செயல்களுக்கும் எம்பெருமானாரின் சொற்களுக்கும் ஏற்றமிகு தோழர்கள் முதற்கொண்டு இன்று வரை வருகிற எம்பெருமானாரின் ஆசிக்கின்கள் கொடுத்த முக்கியத்துவமும் முன்னுரிமையும் சாதாரணவை அல்ல. விவரித்து சொல்கிற நேரம் போதாது, நிறைவுக்கான நேரம் வந்துவிட்டது. இங்கே எங்களுக்கு மகரிபுடைய நேரம் நெருங்கிவிட்டது. எனவே நான் இந்த செய்திகளோடு நான் முடிவுக்கு வருகிறேன். அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சொல் என்பது நமக்கு சாமானிய சொல் அல்ல, அது உயிரை விட மேலாக மதிக்கப்பட வேண்டிய சொல். சிலர்கள் சுன்னத்தை குறித்து பேசுகிற பொழுது சுன்னத்து தானே என்பார்கள். இல்லை இல்லை, உயிரை விட மேலான சுன்னத். ஏன்? மஹப்பத் இருந்தால் மாத்திரமே பிரதிபலம். எனவே கண்மணி நாயகத்தின் முபாரக்கான இந்த நினைவு நிகழ்வில்
அவர்களுடைய அருள் நிறைந்த வார்த்தைகளுக்கும் அவர்களின் நெறி நடைமுறைகளுக்கும் மிகுந்த முன்னுரிமை கொடுத்து நமது வாழ்வை அலங்கரித்தால் அது கபரில் அலங்காரம் பெறும், சுவனில் அலங்காரம் பெறும். சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சுகமோடு சொர்க்கத்தில் அமர்க்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த தௌஃபீக்கை செய்தருள் புரிவானாக. இது ஏற்பாடு செய்த பெருமக்களுக்கும் நிறைவான பாக்கியங்களை நிரந்தரமாக வழங்குவானாக. நம் எல்லோரையும் அல்லாஹ் அவனுடைய சந்திப்பை அவன் ரிலாவோடு ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்புக்கும் அமைதிக்கும் ஜஸாகுமுல்லாஹு கைரா. والسلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. جزاك الله خير أستاذ. إن شاء الله أستاذ نيرم أملك تعلم ماذا ماهر كرنا له توصل دعاءك بيرو أستاذ إن شاء الله. بسم الله. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفو عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على نورك سيدنا محمد الحبيب الرؤوف الرحيم فهب لنا به ذريه طيبه مباركه يا وهاب يا كريم وعلى اله وصحبه وسلم عدد ما علمت وزنه ما علمت ومن ما علمت يا رب العالمين اللهم آت انفسنا تقواها وزكها انت خير من زكاها انت وليها ومولاها يا رب العالمين اللهم ارزقنا لقاء وجهك الكريم ومع لقاء حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم في المنام واليقظة وفي القبر وفي الحشر وفي المحشر يا أرحم الراحمين اللهم ارزقنا رفقاء محمد صلى الله عليه وسلم أبدا أبدا يا أرحم الراحمين اللهم زيننا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات نبينا محمد صلى الله عليه وسلم يا رب العالمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو آخره عدد ما في علم الله ودوام ملك الله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين آمين يا رب العالمين الحمد لله جزاك الله خيرا بارك الله في أستاذ إن شاء الله أستاذ உங்களுக்கு அஹம் உங்களுக்கு மத்தரானி வர்க்கும் நாங்க துவா செறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுள கொடுத்து எல்லா சுகத்தையும் பரக்கத்தையும் நிமத்தியும் அல்லாஹ் வணங்குவானாக. இந்த வேலையில் நாங்கள் துவா செய்கிறோம். ஜஸாகுல்லாஹு ஹைரா உஸ்தாத். இன்ஷால்லா நம்ம வந்து பயான் கொஞ்சம் நேரம் நடத்தியிருந்தா கூட அவ்வளோ விளக்கங்களும் அவ்வளோ விஷயங்களும் அந்த சிறிய நேரத்தில் நம்மளை கரைச்சது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அந்த இன்மு அம்மளுக்கு வந்து சேர்ப்பானாக. அதே மாதிரி அந்த மாதிரி செயல் செய்கிறதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அமைச்சு தருவானாக. இந்த வேலையை துவா செய்கிறேன் இன்ஷால்லா. ஜஸாகுல்லாஹு ஹைரா பாரக்கல்லாஹு ஃபீ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்ஷால்லா எல்லாரும் மைக் திறக்கணும். பட் இது உஸ்தாத் போயிட்டாருக்கு மகரிப்புக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே.